முக்கியம் கிடையாது. அதுல என்ன விஷயங்கள் அதை மாத்திரம் சொல்லணும். இப்ப என்ன நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இப்ப மாத்திரம் விழுந்து விழுந்து எதுக்காக பண்ணணும்? அப்ப பண்ணுங்க, 5 வருஷம் உங்களை நம்பிதான் ஆட்சி கொடுத்து அப்ப பண்ணிருக்கணும். இப்ப விழுந்து விழுந்து கேஸ் முதல்ல 6 அப்புறம் 9 இப்ப 12 எதுக்காக? இதெல்லாம் எதற்காக? அதே மாதிரிதான் எந்த கட்சி விஜயகாந்த் என்ன காங்கிரஸ் அப்ப பிஜேபியோட கூட்டணியா? சரி, நாங்கள் தெரியாத பிஜேபி எடுத்தோடனே சொல்லிடுறோம், எது எடுத்தாலும் நான் ராமர் கோயில கட்டு ராமர் கோயில கட்டு. இப்ப சொல்றேன் பிஜேபியும் திட்டுறேன், இவர் என்னையா தனியா நிக்கப்படுறா? தனியா நின்னாலும் சொல்லுவேன் குறை சொல்லு. எனக்கு வந்து அரசியலில் என்பது ஒரு வாரம் என்பது ரொம்ப ரொம்ப லாங். அவசரமே படக்கூடாது. எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? பொறுமை. இந்த விஜயகாந்தா தான் பொறுமையா இருக்கிறேன். இது வரைக்கும் யார்ட்டையாவது என்ன யாரு கூட கூட்டணி ஏதாவது சொல்லியிருக்கலாம்? இப்ப கடைசியில் உங்களுக்கு செய்தி கிடைக்காது என்ன பண்ணுவீங்க? யாருமே பேசலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க இப்படிதான் சுத்தணும். அப்புறம் பேப்பர்காரங்களும் டிவிக்காரங்க ஆட்களை கட் பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவோம்? என்ன ஒரு செய்தி இல்லை. அதனால பாத்துங்க, ஏதோ ஒன்று வருதுங்கிறக்கா விழுந்து விழுந்து இந்த மைக் இருக்கு பாருங்க, இப்படியே இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லேபிள் தெரியணுமா? வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இடிச்சிருவாங்க. எங்க உதடுக்கு உதடு புண்ணாகிற பிரச்சனைங்க சார், என்ன சார் அது, என்ன சார் அது, என்ன சார், ஏன் இறக்குனா இறக்க மாட்டோம். ஜெயலலிதாவுக்கு மாத்திரம் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போவாங்க. இந்த என்ன ஏன் என்ன ஜெயலலிதா என்ன வெட்டியா போடுவாங்களா? ஏன் ஏன் பயம்? பயங்கிறது நம்ம நியாயமா போறோம், நம்ம நியாயமா போறோம், நியாயமா கேட்கறோம், சொல்லுங்க பதில். உடனே பயந்துகிட்டு இப்படியே இப்படியே என்னையா பண்ணு, என்னன்னா நீ ஏன் அப்படி போனன்னு கேட்டுவாங்கல்ல. நாங்க என்ன பண்றோம் அதை பத்தி? இந்த விஜயகாந்த் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அந்த பத்திரிகையில இதையும் நான் படிக்கிறதே கிடையாது. வார பத்திரிகையும் தினந்தோறும் வர பத்திரிகையும் நான் படிக்க மாட்டேன். எந்த பத்திரிகையோ நான் அது அவங்களுக்கு தெரியும், என் தொண்டர்களுக்கு தெரியும். ஏன் கைதட்டுறாங்கன்னு பார்த்துங்க. அதே மாதிரிதான் ராத்திரி பகல் அவங்க வேலை பார்ப்பாங்க. உங்களை பத்தி நீங்க தெரியாம எல்லாருமே இருக்கிறாங்க. அரசியல் எதுவும் நடக்கும், எப்படி நடக்கும், ஆனா என் தொண்டர்கள் எப்படிங்கிறது நம்ம விஜயகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. வரைஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பேன், உங்களுக்கு தெரியாது. வேலை பார்க்கன்னா எனக்கு அல்வா இன்னைக்கு கூட எத்தனை இடத்துக்கு நான் போயிட்டு கடைசி இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து எனக்கும் பார்த்த சார், இது 6 மணிக்கு எந்திரிச்சு அவருக்கு போன் பண்ணிட்டேன். அதனால நான் 6 மணிக்கு என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன வேலை பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் பத்திரிகையாளர்களை கேட்டால் விஜயகாந்தும் இவங்களும் சந்திச்சுக்கிட்டாங்க தெரியுமா? இவங்களாம் ஒரு ஹேசி என்ன சந்திச்சா என்ன பண்ண போகிறோம்? உங்ககிட்ட சொல்லாமல் நான் இருக்க போகிறேன், இல்லை நான் தான் சொல்லணும்னா அடுத்த ஒரு சொல்ல திருமாவளவு என்ன சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கூட்டணி பற்றி பேசுறேன் இவ்வளோ தானே சார். பைட்டு பைட்டு என்ன பைட்டு? அவங்க வளர்ந்துட்டாங்க, நாங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல பார்த்துக்குறோம். தொண்டர்கள் இருக்காங்களா? அன்னைக்கு வருவீங்கல்ல? இப்பயே வர வந்து தூத்துக்கிட்டு தானே விட்டுக்கிட்டு இருக்கீங்க, வருவீங்க, எல்லாருமே வருவீங்க பாருங்க. இதை நான் சொல்லலாம், வெயில் இருக்க தயவுசெய்து தவறாக எடுத்துக்கணும். பத்திரிகை நண்பர்களுக்காக நான் அரசியல் பேசுனேன் என் மனசில் உள்ள பேசணுங்க இருக்கா, இப்போ மனசில் உள்ள ஆதங்கத்தை தான் பேசுவேன். என்னன்னு தயவுசெய்து பைட்டு ஈடுகட்டாக உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கெடுக்கிற அப்புறம் விஜயகாந்த் ஏதோ போயிட்டாரு அவர் வாட்டி போயிட்டாருன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. இப்போவே நான் சொல்லிட்டேன், நம்ம கையிலே எங்க கையிலே